பெருமைப்படுகிற விஷயம், அவர் பாடின விஷயங்கள் எல்லாம் ஆச்சரியமான விஷயங்கள். இந்த உலகத்திற்கு பக்தியையும் சொன்னார்கள், நீதியையும் சொன்னார்கள். கோச்சங்கச்சோழ நாயனார் என்று ஒருத்தர், கோச்சங்கச்சோழன் என்று ஒருத்தர், எப்படி தியாகமாக நம் மண் வாழ்ந்திருக்கிறது என்பதற்கு அடையாளங்கள் சைவத்துக்குள்ளே இருந்து கிடைக்கிற சான்றுகள். அந்த அரசனுக்கு கண் சிவப்பு, அதனால் செங்கச்சோழன் என்று பெயர், கோச்சங்கச்சோழன். எப்படின்னா அவருக்கு கண் சிவப்பாக வந்தது என்று கேட்டால், அதுக்கு கதை சொல்லுகிறார்கள். அவனுடைய தாய் பட்டத்தரசி, அந்த அரசனை பெற்றவள், நீண்ட நாளைக்கு பிறகு அவளுடைய வயிற்றிலே கர்ப்பம் தங்குகிறது. நிறை மாத கர்ப்பிணியாகி விட்டுவிட்டால் பிரசவ வலி ஆரம்பித்து விட்டது, பிள்ளை பிறக்கப் போகிறது. அந்த நேரம் ஒரு சோதரனை போய் அரசன் பார்த்தான், பிறக்க போகிற குழந்தைக்கு நேரம் நல்லம்மா என்று. ஒரு ரொம்ப கட்டிக்கார சோதரன், அவன் சொன்னான், இன்னும் ஒரு நாளிகை கழித்து இந்த பிள்ளை பிறந்தால் இந்த பிள்ளையாலே உலகம் பெரிய பயன்பெறும் என்றான். குறிப்பிட்ட நாளிகை கிடக்கிறதுக்கு பிரசவத்தை நிறுத்த முடியுங்களா? தாய் வேதனையிலே கிடந்து துடிக்கிறாள். இந்த செய்தியை தோழிகள் போய் சொன்னார்கள் அந்த பெண்ணுக்கு, இப்படி கொஞ்சம் நாளிகை கழிந்த பிறகு பிறந்தால் இந்த பிள்ளையை உலகத்திற்கு பெரிய பயன் செய்யும் என்று சோதரன் சொல்லியிருக்கிறான் என்று சொன்னோன்னே, அந்த வேதனையிலையும், பிரசவ வேதனை ஆண்களால் புரிந்து கொள்ளவே முடியாது பாருங்கள், வலிக்குள்ளே ராஜவலி என்று வைத்தியர்களே சொல்கிறார். அந்த வேதனையினுடைய உச்சியிலே இருந்த தாய் அதை கேட்டாள், அப்படியா, குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு என் பிள்ளை பிறக்க வேண்டுமா? ஐயோ, பிள்ளை பிறக்கப் போகிறது, நான் என்ன செய்வேன் என்று கூப்பிட்டாள். தோழியர்களை கூப்பிட்டாள், இங்கே வாருங்கள், நான் சொல்வதை உடனே செய்யுங்கள், என் கால் ரெண்டையும் சேர்த்து கட்டி தலைகீழாக தொங்க விடுங்கள் என்றாள். இப்படி ஒரு தியாக கதை எங்காவது இருக்கிறதா? தன் கால் இரண்டு, ஏன் கால் அகன்றிருந்தால் தானே குழந்தை பிறக்க முடியும், காலை இழுத்து சேர்த்து கட்டி தலைகீழாக தொங்க விடுங்கள் என்றாள். தொங்க விட்டார்கள். உலகம் நன்மையூற வேண்டும் என்பதற்காக ஒரு பெண் செய்த தியாகம், புரிந்து கொள்ளுங்கள். சைவம் எல்லாம் ஏதோ ஆகாயத்தில் இருக்கிற கடவுளோடு தொடர்பு பட்ட கதை என்று நினைக்காதீங்க, மனுஷர்களோடு தொடர்பு பட்ட கதை. ஒரு பெண் இந்த தியாகத்தை செய்தால், பிரசவ வேதனையை அப்படியே கட்டுப்படுத்தி தொங்கினாள், குறிப்பிட்ட நாளிகை முடிந்தோடனே அவளுக்கு இறக்கினார்கள், குழந்தை பிறந்தது, அந்த தாய் செத்து விட்டாள். அப்படி கட்டி தொங்க விட்ட காரணத்தினாலே அந்த பிள்ளையினுடைய கண் சிவப்பாக போய்விட்டது. அதனாலே அந்த பிள்ளைக்கு கோச்சங்கச்சோழன் என்று பெயர். ஏதோ 72 மாடக கோயில்களை கட்டினான் என்று பெரிய புராணம் சொல்கிறது. எப்பேற்பட்ட தியாகத்தினுடைய, நாம சும்மா சொல்லுகிறோம் அந்த செய்தியில் அவர் அது பண்ணினார் இது பண்ணினார்னு, மற்ற சமயங்களில் ஒரு சின்ன தியாகத்தை பெரிய தியாகமாக பண்ணி அதுக்கு அடையாளம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நம்ம தியாகத்துக்கு பண்ணுறதுன்றா எத்தனை பண்ணலாம் தெரியுமா? இப்படி ஒரு கதையை வேறு யாரும் கேள்விப்பட்டிருப்பார்களா? பிரசவ வேதனையை அப்படி தூக்கி போட்டுட்டு ஒரு தாய் தலைகீழாக தொங்கினால் ஒரு நாட்டினுடைய நன்மைக்கு என்று சொல்லுகிற பொழுது, அந்த நாட்டில் கால் வைத்து பிறக்க கிடைத்ததற்காக நாம் சிலிர்க்க வேண்டாமா? சைவம் சொல்கிற இன்னொருத்தர், இன்னொரு அரசர், கலரிற்றறிவார் நாயனாரோ ஏதோ, நான் ரொம்ப படித்தது குறைவு பாருங்க, அவரை ராசாவாக பண்ண யானை மாலை போட்டுட்டுது, ராசாவாக்க வேணும், ராசாவாக சொல்லி கேட்டார்கள். அரசனாகிறேன்டா லேசான வேலையா, என்னவும் பண்ணுவோமே அதற்கு. அந்த ஆள் சொல்லிச்சு, நான் அரசனாக மாட்டேன். இது நான் சும்மா கதை சுருக்குன்னு சொல்கிறேன், விரிவு சொல்ல இல்லை. கடைசியில் சிவபெருமானே வந்துட்டார், டே உனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்குடா, ராசாவா அரசனாகு, பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது என்கிறாய்? உனக்கு இந்த பாரத்தை சுமக்க பயப்படுகிறாயா? இல்லை, நான் ஒரு நாட்டுக்கு அரசனாக இருக்க வேண்டுமானால் நாட்டிலே இருக்கிற மக்களுக்கு மட்டும் அரசனாக இருக்க முடியாது. இந்த உலகத்திலே என்னென்ன ஜீவராசிகள் இருக்கிறதோ அத்தனைக்கும் நான் தலைமை தாங்க வேண்டும், அப்பொழுது தான் நான் அரசனாக இருக்க முடியும். ஆறு அறிவு ஜீவன்களை தாங்கி நிற்கிறது இந்த உலகம். மனிதர், விலங்கு, பறவை, புழு, பூச்சி என்று அறிவிலே குறைந்து குறைந்து கடைசியிலே தாவரம் என்கின்ற ஓரறிவு ஜீவனையும் தாங்கி நிற்கிறது இந்த நிலம். நான் இந்த நிலத்துக்கு அரசனாக வேண்டுமானால் இந்த ஆறறிவு ஜீவனையும் நான் பாதுகாக்க வேண்டும். எந்த லெவலில் சிந்திச்சிருக்கிறார்கள் பாருங்கள் நம் தலைவர்கள், எந்த லெவலில் சிந்தி, ஆறறிவு ஜீவனையும் நான் பாதுகாக்க வேண்டும். ஆண்டவனே, எனக்கு மனுஷ பாசை மட்டும்தான் தெரியும், அவர்கள் சொல்லுகிற குறையைத்தான் கேட்டு நான் நீக்க முடியும். பறவைகளுடைய குரல் எனக்கு கேட்காது, விலங்குகளுடைய குரல் கேட்காது, மரத்தினுடைய குரல் கேட்காது, இந்த குரல் எல்லாம் கேட்காமல் நான் எப்படி எல்லா உயிர்களையும் பாதுகாப்பேன்? நான் அரசனாக மாட்டேன். சிவபெருமானே நான் நினைக்கிறேன் ஒரு தரம் வேந்திருப்பார்,
நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, எல்லா உயிர் பேசுகிற குரலும் உனக்கு கேட்க நீ ராசாவாகு என்றார். அதனால் கலரிட்டறிவார் நாயனார் என்று அவருக்கு பெயர். இப்படி ஒருத்தரை வச்சிருக்கிறார். இதெல்லாம் கதையா உண்மையா பொய்யா தூக்கி போடுங்க சார் மூளையில், நான் உங்களை கேட்கிறேன். ஒரு நாட்டை ஆளுகிற அரசனுக்கு அந்த நாட்டினுடைய ஓரறிவு ஜீவனுடைய துன்பமும் தெரிய வேண்டும் என்று சொல்லி இருக்கிற ஒரு கதையை கொண்டிருக்கிற சைவம் எப்பேற்பட்ட சைவம்! நாம் அந்த வாழ்க்கையை தொலைத்து விட்டு நிற்கிறோம். ஒரு மரம் வாடினால் அதற்கு ஒரு பசு மாடு இறந்தது, ஒரு பசு கன்று இறந்தது. சேக்கலாரில் எனக்கு ரொம்ப பிடிச்சது தான் பாருங்க, சுந்தரர் பாடின கதையிலே மணிநிதி கண்ட சோழன் கதை இல்லை, மணிநிதி கண்ட சோழன் கதை இல்லை. இல்லாத கதையை பாடுவதற்கு சுந்தரர் சேக்கலாருக்கு உரிமையும் இல்லை. ஏன், மூல நூலாக கொண்டால் அந்த கதையில் இருக்கிற கதையைத்தான் இவர் பாட வேண்டும். ரெண்டே ரெண்டு கதை மூன்றே மூன்று அடியாரை பிறகு சேர்த்து கொண்டார். சுந்தரர் பாடிய சுந்தரரையும் அவருடைய தாய் தந்தை பெயர் அதில் அவர் பெயர் வைத்திருந்தபடியால் மூன்று பேரை சேர்த்து கொண்டார். அப்போ இப்போ என்ன, 63 தான் பாட வேண்டும் கொன்ட்ரோல். எத்தனையோ அடியார் கதையை ஒரு பாட்டு ரெண்டு பாட்டிலெல்லாம் பாடிட்டு போயிடுறார் சேக்கலார். ஆனால் காவியம் தொடங்கின உடனேயே, காவியம் தொடங்கின உடனேயே திருநகர சிறப்பு சொல்லுகிற பொழுதே அந்த நகரத்தினுடைய சிறப்பை சொல்லுகிறேன் என்று ஒரு கதை அடித்து, அதான் பாருங்க கெட்டிக்காரனுக்கு ஒன்றும் தடை இல்லை. இது பாடப்படாது அவ்வளோந்தானே, நான் 63 பேர் தான் பாடப்போகிறேன், ஆனால் நான் நகர சிறப்பு பாட வேண்டும். இந்த நகரத்தை எப்படிப்பட்டவன் ஆண்டான் என்பதை சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு மன்னிதி கண்ட சோழன் கதையை எத்தனையோ பாட்டில் பாடிட்டு போயிட்டார். அந்த கதை என்ன தெரியுமா சார், வேறு ஒன்றும் இல்லை, ஒரு பசுக்கன்றை அந்த இளவரசன் தெரியாமல் கொன்றான். தெரிஞ்சு கொள்றதுக்கே இந்த காலத்தில் தீர்வில்லை. நான் உலகளாவி சொல்கிறேன் பாருங்க, தெரியாமல் கொன்றான். அவன் தேரில் போனான், அந்த பசுக்கன்று தானாக வந்து விழுந்தது. மந்திரிமார்கள் எத்தனை அவனை அந்த பிள்ளையை காப்பாற்ற முற்பட்டார்கள் தெரியுமா, ஒரே பிள்ளை. வளவே நின் புதல்வன் நாங்கோர் வழிநடும் தேர்மேலேறி அரசுலான் அளவரு படைகள் சூழ அரசுலா தெருவில் போங்கால் இளைய ஆங்கன்று ஒன்று இடை புகுந்து இறந்ததாக தளர்வுறும் இத்தாய் வந்து விளைத்தது இத்தன்மை என்றான். மந்திரிமார்கள் அந்த ஒவ்வொரு சொல்லிலையும் பல வசனங்களை வச்சு சொன்னார்கள். டே அவனா ஒன்றும் கொள்ளலடா, தானா வந்து புகுந்து செத்துட்டுது, இடை புகுந்து இறந்ததாக. இவன் தேர கண்டிலே தேயிலே கண்டு வந்து தேருக்குள்ளே விழுந்துட்டு தற்கொலை முயற்சி. இப்படி சொல்லி அவனை காப்பாற்ற நினைக்கிற பொழுது அந்த பேச்சுக்கே இடமில்லை, அந்த பேச்சுக்கே இடமில்லை என்று தூக்கி போட்டாரே, அதுதான் செய்வோம். கன்றறந்து போய்விட்டது. அவன் மந்திரிமார்களை பார்த்து, நான் தர்மம் பற்றி பேசுகிறேன், நீங்கள் அறம் பற்றி நீதி பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்களே. இந்த உலக நாகரிகம் இந்த நாடுகளில் எங்காவது நீதிக்கு மேலே அறம் அறத்துக்கு மேலே தர்மம் என்ற பிரிவு உண்டா? நம் தமிழர்களிடமும் சைவர்களிடமும் தான் உண்டு சார், தமிழன் தான் உண்டு. தர்மம் பேசுகிறேன் நான், நீ என்னடா நீ நீதி பேசுகிற? மாட்டினுடைய கண்டு செத்தால் அதுக்கு பிராயச்சித்தம் பண்ணு என்று சொல்கிறது அது சாதாரணமான இது? சாதாரண மாடு கண்டு செத்தால் வந்து ஆராய்ச்சி மணியை அடிக்குமா? இங்கே பார், இந்த மாடு வந்து அடிக்குதே, கண்ணீர் விடுகிறதே, அப்போ என்னடா நீதி எதிர்பார்த்து நிற்கிறது? நான் பண்ணவே வேண்டும், பண்ண முடிய இல்லையா, அதுபட்ட துன்பத்தை நான் பட வேண்டும். என் பிள்ளையை கூப்பிட்டு நேராக போட்டு தேர விடுறான்றான் மந்திரிகிட்ட. இந்த தேர என் பிள்ளைக்கு மேலே ஏற்று. மந்திரி பார்த்துட்டு சொன்னான், இந்த பாவத்தை நான் பண்ண மாட்டேன், என்ன விட்டுடுன்றான். இல்லை நீ பண்ணவே தான் வேணும், பண்ணுன்னு சொன்னோடனே மந்திரி பார்த்தான், ஐயோ இவ்வளவு பெரிய நேர்மையான சக்கரவர்த்தியினுடைய ஒரு பிள்ளையை நான் கொள்றதான்னு நினைச்சோன்னா அவனுக்கு ஹார்ட் அட்டாக், அவன் விழுந்து செத்துட்டான், அவன் விழுந்து செத்துட்டான். நாம் இருந்தால் இதுதான் ஒரு சான்ஸ். இப்படி பல பேரை நான் கொல்ல விரும்பவில்லை, ஆகவே பசுவுக்கு நஷ்ட ஈடாக இவ்வளவு கொடுக்கிறேன். அப்படித்தானே நாங்கள் பண்ணுவோம். மந்திரி செத்த உடனே மகனை கூட்டிக் கொண்டு போய் அந்த பசு கன்று இறந்த இடத்திலே நீ படு என்றான். அவன் படுத்தான், அது அடுத்த பிள்ளை. அப்பா உன்னை கொல்ல போகிறேன் என்று சொல்லி படுக்க சொன்னோன்னு படுக்குது. இப்போ இந்த பிள்ளையாக இருந்தால் அப்பாவை கிடத்தி தேரையே தீரும். பிள்ளையை கிடத்தினோடனே அவன் கிடந்தான், தேரை கொண்டு போனான், தேரை கொண்டு போய் மார்பிளை ஏற்றுறான். சேக்கலார் கட்டித்தனம் பாருங்க. அவர் சொன்னார், சிவபெருமான் வந்துட்டாராம், வீதி விடங்க பெருமான். அவர் ரோட்டுக்கே வர்ற சாமி, ரோட்டுக்கே வர்ற கோயிலுக்குள்ள எல்லாம் இருப்பார். இன்னைக்கு அங்கே வீதி விடங்க பெருமான் வந்துட்டார். வந்து என்ன பண்ணினாராம், சேக்கலாருடைய நுட்பம் முதல் என்ன செய்கிறார் என்று கேட்டால் பசுக்கன்றை எழும்ப பண்ணினாராம். பசுக்கன்றை எழும்பின பிறகு ராசாவினுடைய பிள்ளையை எழும்ப பண்ணினாராம்.
அதுக்கு பிறகு மந்திரியை எழும்ப பண்ணினாராம். இந்த வரிசையை சேர்க்கலார் மெனக்கட்டு சொல்கிறார். எல்லாரும் உயிர் பெற்று எழுந்தார்கள், சொல்ல வேண்டியது தானே. முதலிலே பசுக்கன்று எழுந்தது, பிறகு ராசாவினுடைய பிள்ளை எழுந்தான், பிறகு மந்திரி எழுந்தான் என்று பாடுகிறார் சேர்க்கலார். ஏன் தெரியுமா? பசுக்கன்று எழும்பாமல் பிள்ளை எழும்பி இருந்தால் இந்த சோழன் திருப்பி கிடத்தி வச்சு ஏற்றியிருப்பான். பசுக்கன்று எழும்பு செத்தே கிடக்கிற பொழுது இந்த பிள்ளையை உயிர் பண்ணி கொடுத்துருந்தா என்னது, இன்னும் இந்த இவன் சாகலையா, ரெண்டாம் தரம் போடுறா தேரான்னு போட்டிருப்பான். ஆகவே பசுக்கன்றை எழுப்பிட்டு தேர பிள்ளையை எழுப்பினான். அப்போ மந்திரியை ஏன் அதுக்கு பிறகு எழுப்பினான் என்றால், பிள்ளை எழும்பாமல் மந்திரி எழும்பி இருந்தா ஐயோ திருப்பி இவன் கொள்ளுவானே நினைச்சு ரெண்டாம் தரம் செத்துருப்பான். இது தெரிஞ்சு பண்ணுகிறார் சேர்க்கலா. இப்படி ஒரு கதை இருக்குமா சார்? உயிர்கள் அத்தனையிலும் அக்கறைப்பட்ட இனம் சமயம், அத்தனை உயிர்களும் சமயப்பட்டது. ஒரு பூச்சி, நம் சமயத்தினுடைய பெருமையே நாம் சொல்லி மகிழ்கிற ஒன்று. பெரிய புராணத்துக்குள்ள எழுதினால் எதை விடுவது எதை சொல்வதென்று தெரியாமல் நான் தடுமாறுகிறேன். ரொம்ப உயர்வு பாருங்க, சைவத்தினுடைய பெருமை ரொம்ப உயர்வு. இங்கே பாருங்க, ஆறறிவு மனிதனுடைய இழப்பை பார்த்து நம் சமய அடியார்கள் வருந்தினார்கள். ஆறறிவு மனிதன் திருஞான சம்பந்தர் திருமருகளுக்கு போகிறார். திருமருகளிலே போய் ஒரு மடத்திலே தங்குகிறார். பக்கத்து மடத்திலே இன்னொரு தம்பதிகள் தங்குகிறார்கள். அயலூரில் இருந்து வந்தவர்கள். மாமனுக்கு ஏழு பிள்ளைகள். மருமகன் வந்து மூத்த பிள்ளையை கேட்கிறான், தருகிறேன் என்று ஏமாற்றி விடுகிறான் மாமன். அப்படியே எல்லாரையும் ஏமாற்றி கடைசி பிள்ளை மட்டும் எஞ்சி இருக்கிறாள்.